இரண்டாயிரத்தி 2014 ரஷ்யா கிரீமியாவை கைப்பற்றினப்போ அமெரிக்க அரசு ரஷ்ய வங்கிகள், எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள், மற்ற பிற நிறுவனங்களோட அமெரிக்க மக்களோ இல்லை நிறுவனங்களோ எந்த விதமான வர்த்தகமோ முதலீடோ செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிட்டாங்க. இதன் மூலமாக வருடத்திற்கு சுமார் 50 பில்லியன் டாலர் மதிப்பிலான பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் உலக நாடுகள் ரஷ்யா மேலே தடை உத்தரவை வெளியிட்டாங்க. இதன் மூலமாக ரஷ்யா மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்ட நிலைமையில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துறது மூலமாக அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் கட்டாயமாக பொருளாதாரம் மற்றும் வர்த்தக தடை உத்தரவுகளை வெளியிடுவாங்க அப்படின்னு முன்கூட்டியே உணர்ந்துக்கிட்டு பல ஏற்பாடுகளை செய்திருக்காரு விளாடிமிர் புதின். இன்றைக்கி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவின்படி கிழக்கு உக்ரைன் பகுதியிலிருந்து உக்ரைன் நாட்டின் மேலே தாக்குதல் நடத்தி வர ரஷ்யா மதியத்திற்குள்ளார புதியதாக 2 பகுதிகளை கைப்பற்றிடுவாங்க. இந்த நிலைமையில் அமெரிக்கா ரஷ்யா மேலே சர்வதேச சந்தையில் இருந்து முதலீட்டை திரட்டுறதுக்கு தடை விதிக்கிற புதிய உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் தடை விதிக்கக்கூடும். இது போல் மோசமான நிலைமையை சமாளிக்கிற வகையில் உலக நாடுகளோட தடையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்தி அரசு பிடியில் சிக்காமல் நிறுவனங்களும் முதலீட்டாளர்கள்கிட்டையும் வர்த்தகம் செய்ய ரஷ்யா முடிவு செஞ்சுருக்காங்க. பொதுவாக வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள் எல்லாமே வங்கிகள் வாயிலாகவும் பணத்தை பெறும் நாட்டோட அரசு அனுமதியோடையும் தான் இந்த பரிமாற்றங்கள் எல்லாத்தையுமே செய்ய முடியும். இந்த செக் பாயிண்ட்டை ரஷ்யா தன்னோட டிஜிட்டல் கரன்சி மூலமாக எளிதாக சரி செய்து கொள்ள முடியும். மேலும் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பா போன்ற நாடுகளோட தடை உத்தரவு கடுமையாக இருந்தாலும் அதோட நட்பு நாடுகள் எப்படி இயங்குது, என்ன தடை விதிக்குது அப்படிங்கிறத கண்டு கொள்ளவோ மூக்கை நுழைக்கவோ முடியாது. மேலும் வங்கியைப் போலவே கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தளமும் பரிமாற்றத்தை பெரிய அளவில் கண்காணிக்குது, ஆனால் அதையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த இடைவெளியை தான் பயன்படுத்திக்க ரஷ்யா திட்டமிட்டிருக்காங்க. ரஷ்யா கிட்ட கிரிப்டோ கரன்சி பரிமாற்றத்தை பிளாக்செயின் தளத்தில் மறைக்க பல தொழில்நுட்ப சேவைகளை வச்சிருக்கிற காரணத்தினால ரஷ்ய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள்கிட்ட செய்யும் பரிமாற்றத்தை அழிக்க முடியும். இடையில் ரஷ்ய அரசு சொந்தமாக தன்னோட நாட்டுக்கான டிஜிட்டல் கரன்சி, அதாவது டிஜிட்டல் ரூபியில் தயாரிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த டிஜிட்டல் ரூபியில் வச்சு வெளிநாட்டு பண பரிமாற்றத்தை டாலருக்கு மாற்றாமலேயே செய்ய முடியும். இதனால் 2014 மேற்கத்திய நாடுகளோட தடை மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு இப்போது இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் 2020 ரஷ்யாவோட மத்திய வங்கி உயர் அதிகாரிகள் புதிய டிஜிட்டல் ரூபில் மூலமாக ரஷ்யா அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறத குறைக்கும் மற்றும் பொருளாதார தடைகளை சிறப்பாக எதிர்த்து சுதந்திரமாக இயங்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவோட டிஜிட்டல் கரன்சி மூலமாக வர்த்தகம் செய்ய விரும்புகிற எந்த ஒரு நாட்டோடையும் சர்வதேச வங்கி முறைக்கு வெளியே பண பரிவர்த்தனைகளை நடத்த ரஷ்ய நிறுவனங்களை இது அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு ரஷ்யாவோட மத்திய வங்கி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.